நம்ம கேசரி பண்ணலாம். ஏற்கனவே அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 3 திராட்சையை போட்டுக்கலாம். ரெண்டுமே சேர்ந்து வந்துருச்சு. அதுலயே நம்ம ரவையை போட்டு வறுத்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு நான் ரவை எடுத்திருக்கேன். ஏற்கனவே வறுத்த ரவையா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நெய்யில ஒரு தரம் லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. கேசரி டேஸ்டாக இருக்கும். இது ஏற்கனவே நான் வறுத்து வச்ச ரவை இந்த இதில் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு கிண்ண வதக்கி 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். கேசரி பவுடர். இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நல்லா இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்க, கேசரி சூப்பராக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி கொதி வந்துடுச்சு. நம்ம இப்போ ரவையை சேர்த்துக்கலாம். கட்டி படாம நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரவை எடுத்திருந்தேன். 1 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருந்தேன். நான் 1 கப்பு சர்க்கரை போடுறேன். இப்போ நம்ம முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ நாம கடைசியாக நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கேசரிக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் நெய் நல்லாவே ஊற்றுவேன். நெய் நல்லா இருந்தால் தான் கேசரி நல்லா டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நாம் வந்து இறக்கிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு.
நல்ல சூப்பராகவும் சுவையாகவும் டேஸ்டியான கேசரி ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.